சர்வம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிறவியான என் சக மனிதர்களுக்கும் எனது மனமார்ந்த அன்பும் வணக்கமும் அகம் பிரம்மாஷ்மி சிந்தனை செய் முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இந்த மனுஷனை பிறந்துட்டால் செய்வினை செய் இல்லை பூஜை செய் இல்லைன்னா வந்து ஏதாவது செய் உறுப்புங்க ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் சிந்தனை அப்படின்ற ஒரு விஷயம் செஞ்சால் போதும் இது மனுஷனால் மட்டும்தான் முதல்ல செய்யவும் முடியும் இப்போ மனுஷனுக்கும் மகானுக்கும் இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சே இப்போ நம்ம வந்து இந்த தலைப்பில் போயிடுவோம் மனுஷன் என்ன பண்ணுவான் தன் கண்ணெதிரே தோன்றும் காட்சிகளை வைத்து தன் வாழ்வை தீர்மானிப்பவன் மனிதன் தன் கண்ணெதிரே தோன்றும் காட்சிகளை வைத்து தன் வாழ்வை தீர்மானிப்பவன் மனிதன் தன் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்தனை செய்து செயல்கள் செய்பவன் மகான் அப்போது ஒரு மனுஷன் மகான் ஆவணுன்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஒரு மானோ எருமையோ பசுவோ புலியோ ஆக முடியுமா முடியாது மகான் அப்படின்ற தன்மையே ஒரு மனுஷனால் தான் முடியும் அப்போ நான் மகான் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் இந்த விஷயத்தை சரி வர நீங்கள் புரிஞ்சே செய்யணும் தன் கண்ணெதிரிய தோன்றும் காட்சிகளை வைத்து தன் வாழ்வை தீர்மானம் செய்பவன் மனிதன் தன் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்தித்து செயல் செய்பவன் மகான் இப்போ மனுஷனெல்லாம் மகானாகணா என்ன செய்யணும் சிந்தனை செய் அவ்வளோதான் இப்போ இங்கே இருக்க மனிதர்களெல்லாம் இனி மனிதர்களாக வாழப்போகிறதுல மகானா ஆவறத்துக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அது சிந்தனை செய் கொஞ்சம் கேட்கலாம் என்னது அது சிந்தனை செய் இப்போ நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்கிறதுக்கான வாய்ப்பு எதை பற்றி சிந்திக்கணும் ஏன் சிந்திக்கணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்ற ஒரு இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் ஹியூமனே இது தான் ஒரு புள்ளி வந்து கேட்கவே கிடையாது நான் யார் அப்படின்னு கேட்குமா அப்படி கேட்டவுடனே அதுக்கு ஆன்சர் இருக்குது நீ யார் தெரியுமா இந்தியாவுடைய நேஷ்னல் அனிமல் இந்தியாவில் மட்டும் கிடையாது மலேசியாவிலேயும் நீ தான் அப்படின்னு அப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடக்கணும் நினைக்கிறீங்களா நான் யார்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் வெறும் புலி கிடையாது இந்த தேசிய விலங்கு மலேசியாவுக்கும் அந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் நான் தான் நேஷ்னல் அனிமல் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களா கிடைக்காது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பதவி வந்துவிட்டால் வண்டியில் ஒரு கொம்ப முழிச்சிடும் ஏன்னா அதுதான் மனுஷன் சிந்திப்பான் அவன் நான் ஏன் இது பதவிக்கு போனேன் நான் எதுக்காக இந்த பதவிக்கு போனேன் மிருகத்துக்கு இல்லாத ஒரு தன்மை நமக்கு இருக்குது இன்னொரு விஷயம் பெரிய ஒரு நகைச்சுவையான விஷயம் இதான் நல்லா அந்த சர்க்கஸில் சின்ன வயசில் வந்து டியூ டு சம் ரீசன்ஸ் ஐ ஹேட் அ பிக் அசோசியேஷன் வித் அனிமல் ட்ரெயினர்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி காவல்துறை வனத்துறை இங்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்க பெரிய பெரிய மிருகத்தை சாதாரணமாக ட்ரெயின் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அப்போது ஒரு வாட்டி போகும்போது அவர் வந்து ரோசி அப்படின்னு பயங்கரமாக கத்தி கூப்பிடுறாரு நான் ரோசினா ஏதோ பாவம் மென்மையாக ஒரு ஏதோ ஒரு சின்ன பொம்போரே நாய்க்குட்டியோ இல்லை குட்டியாக ஏதாவது ஒரு ஸ்கூரியில் வரும்னு பார்த்தா நல்லா ஒரு பெரிய சைஸில் புளி வருது அது குடும்பம் பாருங்கள் அது பேர் ரோசி ஆனால் அது கூப்பிட்டது யார் புளியை இன்னொரு பக்கம் கூட இன்னொருக்கு அந்த சர்க்கஸ்லலாம் மேலே ரிங் வச்சு ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா ஒரு செவன்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு ஆனால் அவங்க தான் எல்லோரையும் ட்ரெயின் பண்ணுறாங்க அவங்க வந்து பயங்கரமாக கத்துறாங்க டைகர் சும்மா இருக்கும் கொண்டாடுறோம் எப்போ பார்த்தாலும் நடு குறுக்கு நடுக்க போயிட்ருக்கேன் பார்த்தா குட்டி பூனை இப்போ ரோசின்னு கூப்பிட்டதால இந்த புலி பூனை ஆகாது ஆனால் டைகர்னு கூப்பிட்டதால் இந்த பூனை புலி ஆகாது அதனால் நீங்கள் உங்களை என்னென்னா நினச்சிக்கலாம் நான் யார் மனுஷன் நான் ஹிந்து கிறிஸ்டின் இந்தியன் அமெரிக்கன் என்னெல்லாம் நினச்சிக்கலாம் ஆனால் மனுஷன்னா யார் மனம் கொண்ட ஈசனாக இருப்பதால் மனிதா உன் பெயர் மனுஷன் நான் சொல்ல விஷயம் புரியுதுங்களா எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம்னு தெரியாமல் தட்டியாச்சு இன்றைக்கி டாப்பிக்கே என்ன சிந்தனை செய்தான் இதை நீங்கள் சிந்திக்கணும் இனிமேல் நான் யார் மனுஷன் அப்போ மனுஷன்னா யார் மனம் கொண்ட ஈசனாக இருப்பதால் மனிதா உன் பெயர் மனுஷன் அதனால் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்போ எனக்கு மனம் இருக்குது மனம் உள்ளவரை நான் ஈசன் என்பதை உணரும் தன்மை என்னோடு நிறைந்திருக்கிறது அதை உணரத்துக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேணாம் சிந்தித்தா போதும் நான் யார் அப்படின்னு கேட்கணும் நான் யார் என்ன என்ன கேட்கணும் கேட்கணும் இதை யார் உங்களை கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க மற்றவங்க கேட்டால் கொஸ்டின் நீங்களாக கேட்டால் என்லைட்டைன்மெண்ட் அவ்வளோதான் நம்மளுடைய தன்மையாக பாருங்களேன் எல்லாரும் இந்த கேள்வியை கேட்பாங்க எப்போ தெரியுமா கோவம் வரும்போது இப்போ தான் நீங்கள் இதை சிந்திக்கணும் ஒரு மனுஷன் பாருங்கள் மகானுக்கும் மனுஷனுக்கு இருக்க இன்னொரு வித்தியாசம் யாராவது உங்களை கோவப்படுத்தினா உங்களால் கோவத்தை அடக்க முடியல ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்பீங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பான் இப்போ மனுஷனுக்கும் மகானுக்கும் உள்ள இன்னொரு வித்தியாசமே தான் அடிப்படை வித்தியாசமே தான் மனுஷன் என்ன பண்ணுவான் தனக்கு கோவம் வரும்போது நான் யாருன்னு கேட்பான் மகான் என்ன பண்ணுவான் காமா இருக்கும்போது நான் யாருன்னு கேட்பான் அவ்வளோதான் விஷயம் அதனால் இப்போ நான் பேச போகிறது யார்கிட்ட மனிதன் மட்டும் கிடையாது மனிதன் மகான் என்று உணரும் உண்மையை உணர்ந்த ஒரு எதிர்கால மகானிடம் பேச வாய்ப்பளித்த இந்த நிகழ்ச்சியை எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே கருதலை எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பாகவே கருதலை நான் சொல்கிற விஷயம் பொறுத்துங்களா கென எஸ் எஸ் இட் கேன் பி லிட்டில் பெட்டர் தென் திஸ் எஸ் இதுதான் விஷயம் இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சோம் அந்த விஷயத்தை அடுத்த வாட்டி செய்யும் போது முதல் தடவையே நம்ம இன்னும் கொஞ்சம் சரிவன சிறப்பாக செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சிந்திச்சாலே செய்கிற விஷயம் எல்லாமே சிறப்பாக மாறிடும் இப்போ நீங்கள் தான் எஸ் சொன்னீங்க இன்னொரு வாட்டி கொஞ்சம் பெட்டராக சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று சொல்ல முடிஞ்சுதா இல்லையா முடிஞ்சுது இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கலாம் ஓ நம்மளாடி நம்மளுடைய பெஸ்ட்டு என்ன எது பெஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ண வேணாம் ஆனால் நம்மளுடைய பெஸ்ட்டு என்ன அது செஞ்சோமா செய்வோமா இல்லை செய்ய முடியுமா அப்படின்னு சிந்திச்சாலே தானாகவே நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைந்த தான் இருக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் என்ன கிடையாது மாற்று கருத்தே கிடையாது ஓகே குருஜி இதெல்லாம் ஃபைன் அப்போ நான் இப்போ இன்றைக்கு என்ன பண்ண போகிறேன் இனிமே ரெண்டு விஷயம் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் எப்போவுமே இருக்கும் ஆனால் அந்த மாற்றம் ஒரு ஏமாற்றமாகவோ தடுமாற்றமாகவோ போராட்டமாகவோ இல்லாமல் முன்னேற்றமாக மட்டும் இருக்கணும்னா சில விஷயத்தை செய்ய வேண்டிய முறையில் செய்ய வேண்டிய காலத்தில் செஞ்சே தீரணும் இது யாருக்கும் மாறாது யாராலையும் மாற்ற முடியாது இதுக்கு பெயர் தான் தர்மம் இதுக்கு பேர் என்ன தர்மம் தர்மம்னு நிறைய பேர் நல்லது செய்யறதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க கிடையவே கிடையாது சரிவர சூழ்நிலையில் தானே வெளிப்படும் தன்மை தர்மம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விதை இருக்குது அந்த விதையை நான் இந்த போடியமில் வைக்கிறேன் இந்த போடியமில் போது நான் என்ன தான் பிரார்த்தனை செஞ்சாலும் வளருமா வளராத வளராது ஒரு காக்கா ஒரு மாங்காய் கொட்டையை சாப்பிட்டுட்டு ஒரு மாங்காய் ருசிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு இன்டென்ஷனே கிடையாது ஏதோ அப்படி போகிற போக்கில் அந்த கொட்டையை மண்ணில் போட்டு போயிடுது இப்போ அந்த விதை வளருமா வளராத அவ்வளோதான் நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா இன்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் இல்லாததெல்லாம் சொல்லி ஏற்கனவே நம்ம கொஞ்சம் குழம்பி போயிருக்கோம் தெளிவாக இனிமே நீ குழப்பமாக இரு குழப்பத்தில் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு குழப்பிட்டு போயிடுவாங்க இதுதான் இன்றைக்கி ப்ரெசெண்டாக இருக்க ஒரு ஹையஸ்ட்டு யூனோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிலோசஃபி அதனால் நான் ஃபிலாசஃபி பேச போகிறது கிடையாது ஃபிலாசஃபி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா சிந்திக்கிறவன் எதை பேசுவான் ஞானத்தை பேசுவான் உண்மையை பேசுவான் சிந்திக்காதவன் தான் ஃபிலோசஃபி பேசுவான் ஏன்னா ஃபிலாசினால் என்ன நான் பேசுகிறது உங்களுக்கு புரியக்கூடாது இப்போ நான் பெஸ்ட்டு ஃபிலாசஃபர்னால் யார் நான் பேசுறது உங்களுக்கு புரியக்கூடாது வேர்ல்டு பெஸ்டு ஃபிலாசஃபர்னா என்ன நான் பேசுகிறது எனக்கே புரியக்கூடாது தான் ஆனால் இனி நம்ம ஃபிலாசபி பேச போகிறோமா கிடையாது பியோர் சயின்ஸ் பியார் சயின்ஸ் பேச போகிறோம் எப்படிப்பட்ட சயின்ஸ் பேச போகிறோம் மனிதனின் இருப்பை எண்ணில எவ்வாறு இருப்பினும் இனி சிறப்பாக இருப்பதற்கு வழி செய்யும் ஞானத்தை பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் ஞானத்தை பேச போகிறோம் இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் தர்மத்துடைய உச்சக்கட்ட குவாலிட்டி ஒன்று இருக்குது இட் கேன் நாட் பி சேஞ்ச் பை எனிபடி விச் வில் நெவர் பி சேஞ்ச் பை எனிபடி நல்லா புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட் என்ன விச் கேன் நாட் பி சேஞ்ச் பை எனிபடி விச் வில் நெவர் சேஞ்ச் ஃபார் எனிபடி ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம சாதாரண ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது அண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இது யாருக்காவது மாறுமா இந்தியனுக்கு நைன்டி செவன் இங்கெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரி சிலர்லாம் டெவலப்டு கண்ட்ரி இங்கெல்லாம் வந்து ஒன் நாட் ஒன் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்ன ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தான் இல்லை நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் என்ன நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இது யாருக்காவது மாறுமா இல்லைங்க நாங்கள்லாம் கிறிஸ்டின் எங்களுக்கெல்லாம் வந்து செவன்ட்டி செவன் இல்லை நீங்களாம் ஹிந்து உங்களுக்குலாம் வந்து ஒன் நாட் நைன் நாங்களாம் முஸ்லீம் எங்களுக்கு மட்டும்தான் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் மாறுமா மாறாத அப்போது இறைவனோட உண்மையான படைப்பில் இயற்கையை இயக்குபவன் இறைவன் இதில் வேறுபாடோ இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு மாற்றி அமைத்தலோ கிடையவே கிடையாது இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு மனுஷன் கூட தன் மனதளவில் நான் யார் அப்படின்ற கேள்விக்கு நான் ஹிந்து நான் கிறிஸ்டின் நான் முஸ்லீம் நான் படித்தவன் படிக்காதவன் முட்டால் எதனால் சொல்லலாம் ஆனால் சாதாரண விஷயம் உடல் உறுப்பு இதை பாருங்களேன் கடவுள் செஞ்ச எந்த விஷயத்துலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தன்மையில் வேறுபடாது தரத்துலையும் வேறுபடாது எனக்கேட்டா எஸ் தன்மையில் வேறுபடாது தரத்துலேயும் வேறுபடாது கிறிஸ்டின் கிட்னி முஸ்லீம் கிட்னி ஹிந்து கிட்னின்னு கிடையாது இந்த சாஸ்திரத்தை சொன்னது தான் சைவிசம் உபநிஷம் இதெல்லாம் உலகத்திலேயே ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் ஒன்று வசுதேவ குடும்பக்கம் அப்படின்னு சொன்ன சாஸ்திரம் தான் நம்மளுடைய சாஸ்திரம் அதனாலேயே இந்த இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி புண்ணிய பூமி ஞானபூமின்னு ரெண்டு பேர் இருக்குது என்ன பூமி புண்ணிய பூமி ஞானபூமின்னு என்ன இருக்குது ரெண்டு பேர் இருக்குது ஆனால் அந்த மாதிரியாக நம்மளோட வாழ்நிலை இருக்குது கிடையவே கிடையாது அப்போ இது மாறுறதுக்கு என்ன பண்ணணும் விதை நல்ல விதை தான் ஆனால் அது மண்ணில் படணும் அது எங்கே படணும் மண்ணில் படணும் இப்போ நீங்கள் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை விதையை நீங்கள் உருவாக்க போகிறதில்ல ஏன்னால் கல்லிருந்து ஏதாவது முளைக்க போதா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த சிந்தனை என்ன பண்ணும் உங்களை மண்ணுக்கு கொண்டு போய் சேர்க்கும் மண்ணில் பட்ட உடனே வேணுமோ வேணாமோ தானாகவே இது என்ன பண்ணும் விருட்சகம் அடையும் ஆனால் இதில் அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மண்ணில் நீங்கள் விரும்பி செலுத்தின செடியும் சரி விரும்பாமல் வளர்ந்த செடியும் சரி வளரும் ஏன்னா அது என்ன மண் அது என்ன மண் இப்போ சிந்தனை எங்கே உதவும் இதுதான் ரொம்ப சாதாரணமாக அரிஸ்டாட்டல் வந்து அலெக்சாண்டர் த கிரேட் நீங்கள் சொல்கிறீங்களே அவன் அலெக்சாண்டர் த ஃபூல் ஆக்சுவலாக ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் இதை தெரியவாக புரிஞ்சிக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசில் சார் செத்து போயிட்டார் எந்த வயசில் முப்பத்திரெண்டு வயசில் ஆனால் நம்ம அவர் அலெக்சாண்டர் த கிரேட்டுன்னு எதுக்கு சொல்கிறோம் ஏன்னா அவன் ராஜா அப்படி தான் எழுதி வைக்கணும் இல்லைனா அடுத்து வர ராஜா அவனை பனிஷ் பண்ணுவான் யதார்த்தமாக திங்க் பண்ணி பார்ப்போம் அவனுக்கு பெரிய டீச்சர் அரிஸ்டாட்டல்ன்ற ஒரு பெஸ்ட்டு டீச்சர் இருக்கான் அவன் சொல்கிறான் இந்த பார் அபெண்டன்ஸ் இஸ் ஜாய் அபெண்டன்ஸ் இஸ் ஜாய் நாட் அக்யூமிலேஷன் நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா அபெண்டன்ஸ் இஸ் ஜாய் நாட் அக்யூமிலேஷன் அந்த நீக்கமறை நிறைந்திருக்கும் பேராட்டில் இருக்க பாரு இட் இஸ் அவைலபிள் இன் அபெண்டன்ஸ் காட் எனர்ஜி இஸ் அவைலபிள் இன் அபெண்டன்ஸ் யூஆர் கோயிங் ஃபார் பொசஷன் ஊர் ஊரா நாடு நாடாக போய் எனக்கு இது தேவை இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்கிறியே அதுக்கு பதிலாக எல்லாமே இறைவன் படைத்ததுன்னு உணர்ற கல்வியை கொடுங்கிறான் எம்பரிக்கல் நாலேஜ் எஜுகேஷனில் ரெண்டு விதம் தியரிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் எம்பரிக்கல் எஜுகேஷன் டு சி ப்ராக்டிக்கல் சேஞ்சஸ் நடைமுறையில் உண்மையான மாற்றத்தை சாத்தியம் செய்ய அனுபவபூர்வமான கல்வியே சிறந்ததுன்றான் இது எங்கேருந்து வந்தது சைவிசம்லேருந்து வந்தது தான் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறையா பேருக்கு நல்லா இருக்கணுன்ற ஆசை இருக்கும் ஆனாலும் ஏன் நல்லா இல்லைன்ற குழப்பம் இருக்கும் எத்தனை பேருக்கு புரியுது யாராவது புரிஞ்சவங்க கை தூக்க முடியுமா கீ த ஆன்ஸ் ரைஸ் ஏன்னா இது சொல்கிறது கனெக்ட் ஆகணும் இப்போ ஏன் நீங்கள் யாராவது கஷ்டப்படணும்னு நினைச்சுங்க யாராவது இருக்கீங்களா ஒருத்தர் கை தூக்குங்க இல்லை சார் நான் என் வாழ்க்கையில் கஷ்டப்படணும் காத்தால் ஏன் சொன்னேன் என்ன நாய் துரத்தணும் நான் பசியில் கஷ்டப்படணும் நான் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடணும் நான் கஷ்டப்படணும்னு நினைக்கவே இல்லை இது ஒரு புதுசாக சொல்லுவோம் நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு இப்போ எல்லாருக்கும் குழம்போம் நான் வீணாக போகணும்னு நினைக்கவே இல்லை அப்புறம் வீணாக போனேன் நல்லவனோ கெட்டவனோ படித்தவனோ படிக்காதவனோ நான் வீணாக போகணும் நான் கஷ்டப்படணும் என் குடும்பம் வீணாக போகணும் அப்படின்னு நினச்ச மனிதர்கள் எங்கேயாவது இருக்கீங்களா எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் அக்ராஸ் த குளோப் இருக்காங்க எல்லாருக்கிட்டும் நிரந்தரமாக ஒரே ஒரு சந்தேகம்தான் நான் ஏன் நிம்மதியாக இல்லை நான் ஏன் நிம்மதியாக இல்லை அது இன்றைக்கி தெளிவாக தெரியணும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வென் சம்திங் க்ரோஸ் பைஸ் ஓன் செல்ஃப் இட் இஸ் கால் வீடு அதுவும் வெதை தான் தானே இஷ்டமின்றி முளைப்பது என்ன புதார் இட்ஸ் கால் வீடு உன் சுய சிந்தனையை வைத்து நீ உயர்த்திய விஷயங்கள் உன் வாழ்வை உயர்த்தும் இதை சாதாரணமாக எப்படி சொல்லலாம் தட் விச் இஸ் ரெய்டு பை யூ வித் யுவர் கான்ஷியஸ் எஃபர்ட் இஸ் கால் சீட் ரெண்டுமே முளைக்க தான் போகுது தட் விச் ஹேப்பன்ஸ் வித்வுட் யுவர் கன்சர்ன் இஸ் கால் வாட் வீடு பட் தட் விச் ஹேப்பன்ஸ் வித் யுவர் கன்சர்ன் இஸ் கால் வாட் சீடு அப்போ இனிமே வளர்ச்சின்றது உங்களுக்கு இருக்குது ஆனால் பாதி நேரம் நமக்கு என்ன பண்ணும் அந்த வீடை பிடுங்குறதுலேயே போயிடும் இப்படி வண்ட சார் அந்த களை பிடுங்குறதுலேயே வாழ்க்கை போயிடும் குருஜி அப்போ நான் களை பிடுங்கக்கூடாதுன்னா என்ன பண்ணும் எனக்கு என்ன தேவைன்னு நீ தெளிவாக சிந்தித்து தீர்மானம் பண்ணணும் அப்படி பண்ணலன்னா உனக்கு தேவையான விஷயம் நடக்குமான்றது எனக்கு தெரியாது ஆனால் தேவையில்லாத விஷயம் நடந்தே தீருன்னு இந்த இயற்கை உனக்கு சொல்லு உன் முயற்சி இன்றும் இயற்கை உன்னை பயிற்சி செய்யும் நீ பெருசாலும் எஃபர்ட் எடுக்க வேணாம் ஆனால் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது தெளிவாக தெரியணும் இது இன்னிலிருந்து மாறணும் இதுவே உங்களுடைய ஞானத்தின் உச்சக்கட்ட ஆகணும் இப்போது நான் ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறேன்னு கேட்டு செய்யணும் சிலர் பார்த்திங்கன்னா நான் நல்லா இருக்கணும் அதனால் கோயில் போகிறேன்னு வா உடம்பு ஃபுல்லாக கொலஸ்ட்ரால் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் பொலிட்டிக்கலில் இதில் இருக்கார் அவர் அவர் ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்காரு அவர் அந்த காரோட பெருசாக இருப்பார் இப்போ பாருங்கள் அவர் என்கிட்ட சொல்கிறார் ஐயா நான் எல்லா வசதியும் எங்கள் அப்பாவுக்கு செஞ்சுட்டேன் ஆனால் அவருக்கு சூரிய திசை நடக்கிறதால இப்போ சூரிய திசை ஏதோ இருக்கு ஐயா அது வந்து இல்லைன்னா ஆறாம் வீட்டில் இது இருக்குது ஏழாம் வீட்டில் இந்த ஜாதகத்தை நம்பி பயப்படுற கும்பல் நம்ம ஊரில் தாஸ்தி இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க எனக்கு கை தூக்கணும் ஏன்னா நான் வேறு யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது அப்பா ஒருத்தர் கூட கை தூக்காமல் இல்லை அத்தனை பேருக்கும் ஜாதக பயம் இருக்கா வீட் அண்ட் சீட் அப்படின்ற விஷயத்தில் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நீங்கள் என்ன வேணும்னு தீர்மானம் செய்யலைன்னா தானாகவே என்ன நடந்துரும் கெட்டது நடந்தோம் இப்போ ஜாதகத்தை நீங்கள் கை தூக்குவே நான் இந்த விஷயத்தை டச் பண்ணிகிட்டே போகிறேன் சாதாரணமாக கேட்குறாரு ஒரு சித்தர் ஒரு கூழாங்கல் எடுத்துகிட்டு வராரு நீ யார் கடவுளை உணரும் தன்மை பெற்றவன் இறைவன் என்ன சொல்கிறான் என்னை நான் உணர தேவை எனக்கு ஒரு மனிதன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகத்தை பற்றி நான் பயம் இனிமே ஆறவே போயிடணும் ஏன்னா ஒரு உண்மையான தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கெட்ட நேரம் வரப்போகுதுன்னா பயப்பட வேணா மாட்டானா பயப்படுவான் ஆனால் கெட்ட நேரம் வருமா வராதான்னு தெரிஞ்சிருச்சுன்னா பயப்படவே மாட்டானா பயப்படவே மாட்டான் இதுதான் பெரிய பிரச்சனை மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ மிருக மாதிரி வாழ்கிற நீ மனுஷனாக இல்லைன்னு நீ ஏன் பயப்படுற பயம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் மிருகத்துக்கு நாளையை பற்றிய சிந்தனையே தேவை கிடையாது சாப்பாட்டில் மட்டும் கிடையாது எதுலையுமே கிடையாது இன்றைக்கி வேட்டை அடிச்சா சாப்பிட்டுச்சா முடிஞ்சிருச்சு நாளைக்கு பையனை ஸ்கூலில் சேர்க்கணுமா இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா இல்லை என்னோட ட்ரீம் என்ன ஆகும் என்னோட கடன் எப்படி தீரும் இல்லை எங்கள் அப்பா கடன் வச்சிருக்க அதை எப்படி நான் தீர்ப்பேன் இல்லை பசங்களெல்லாம் வசதியை வச்சுக்க நான் எப்படி சம்பாதிப்பேன் இதை மீறி இதெல்லாம் செய்கிறதுக்கு உடல் தேவைய இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம் எப்படி ரிவர்ஸ் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்தா தான் வீட்டுக்கு போனால் சொந்தக்காரங்கன்ற பேரில் நம்மளே சேர்த்து வச்சிருக்கோம் இன்பம் அதை வேறு எப்படி நம்ம வந்து ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணுவோம் இவ்வளோ விஷயத்தையும் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் காமாவும் இருக்கணும் முடியுமா முடியாது இப்போ இந்த சமயத்தில் நடுவில் ஒருத்தவங்க புக்கை பார்த்து சொல்லுவான் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமாக வீடே இருக்காது ஆனால் கரெக்டாக சனி சொல்கிற ஆறாம் வீட்டில் இருக்கான் ஏழாம் வீட்டில் இருக்கேன்னு வா இது சனியினக்கே தெரியாது இது இன்றைக்கி ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஜோதிடத்தில் ஜோதிடன் சிவனது உன்னில் இருக்கையில் நவக்கிரகமும் நவகிரகமும் அனுகிரகமாய் மாறும் நன்மைகள் உன்னை தானே நாடி வரும் அப்போது அந்த சிவன் எங்கே இருக்கான் ஆதியும் அனாதியும் அற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உலகை படைத்த ஒருவன் உன்னுள் இயங்கும் சிவன் சிவனது உன்னுள் ஜீவனாய் இருக்கிறான் சிவனது உன்னுள் ஜீவனாக இருக்கிறான் சாதாரணமாக கேட்கணும் நீங்கள் இது உடனே இந்த சிவன் நம்ம பெரிய பிரச்சனை இப்போ ஏன்னா எவனுக்கு சிவன் தெரியுதோ இல்லையோ சிவன் இப்படி தான் இருக்கணும் கடவுள் நம்ம டிசைட் பண்ணிட்டோம் ஒரு வேலை சிவன் நாளைக்கு உங்கள் முன்னாடி இறங்கி வந்தால் சாரி சார் உங்களே ஸ்னேக்கில் நான் அமைச்சுடுவீங்க நீங்கள் திரும்பி நான் சொல்கிற விஷயம் கொடுத்தீங்களா ஜீசஸ் டியூஸ்டே க்ளாஸ் இருக்குன்னு வந்தால் நீ ஜீசஸே கிடையாது சண்டே தானே பைபிள் கிளாஸ் நீ வந்து அவரையும் அனுப்பிச்சிருக்கீங்க ஏன்னா நம்ம அப்படி அதாவது ஆணவத்தின் உச்சக்கட்டத்தில் ஆடினு இருக்கும் நான் சொல்கிற விஷயம் பொறுத்தீங்களா இதுதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆமாம் ஆடாதரா கொஞ்சம் அடக்கமாருன்னு மாறுன்னு முதலே சொல்லி வச்சிட்டார் இதுக்கு தான் சொல்லி வச்சார் அவரு தெரியுமா தெரியும் நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்லையா இதை பாருங்கள் உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும் நம்ம வருவோம் இந்த இந்த ஜாதகத்துக்கு வருவோம் ஏன்னா ஜெனியூனான ஒரு அப்பா வசதி இருக்கிற பற்றியே பேசுவோம் எங்கிட்ட வந்து சொல்கிற குருஜி எல்லாம் நல்லா இருக்கு குருஜி டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து என்னோடய பையனுக்கு அஷ்டம சனி வரப்போது கொஞ்சம் நேரம் சரியில்லையான்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க டூ தௌசண்ட் நைன்டீன் கிடையாது இன்றைக்கே அவருக்கு நேரம் வீணாச்சு ஏன்னா ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்கள் ஹலோ மிஸ்டர் லயன் காட்டுக்கே ராஜா உன் பையனுக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் அஷ்டம சனி அப்படி நக்குலாம் பார்ப்பேன் அப்படி அதுக்கு இருக்க ஞானம் நம்ம ஞானத்துக்கு போவேனா அந்த மடத்தனத்துலேருந்தாலும் வெளியே வரணும் இப்போ பாருங்கள் இது இதை இதை முன்னிட்டு அவர் சொல்கிறார் குருஜி நான் ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு பூஜை பண்ணி அப்புறம் ப்ளூ சஃபேர் ஸ்டோன் வாங்கி போட்டிருக்கேன் இப்போது என் பையனுக்கு இது சரியாயிடுமான்னு கேட்குறாரு ஜெனியூனாக கேட்குறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவன் பையன் கஷ்டப்பட போகிறான்னு ஒருத்தன் சொல்கிறான் கஷ்டப்படுவானா மாட்டான்றது செகண்டரி ஒரு வேளை அந்த கஷ்டப்பட்டானா அரியாள் வித்துமே ஆனால் இதுக்கு இது உண்மையான தீர்வா சாதாரணமாக அகஸ்தியரோ இல்லை திருமூலரோ இவங்கள்லாம் உச்சக்கட்ட உண்மையாக சொன்ன விஷயம் என்ன அண்டத்தில் சர்வமாக இருப்பவன் உன் பிண்டத்தில் உயிரன இருக்கிறான் நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா அண்டத்தில் இருப்பவன் உன் பிண்டத்தில் உயிரனை இருக்கிறான் மண் செய்தேன் வின் செய்தேன் என்னை அறியும் அறிவொன்று செய்யேன் என்னை நான் உணர தேவை எனக்கோர் மனிதன் மனிதா உன் மடமை உணர தேவையில்லை உனக்கோர் இறைவன் என்னை நான் உணர தேவை எனக்கோர் மனிதன் மனிதா உன் மடமை உணர தேவையில்லை உனக்கோர் இறைவன் அப்போ இது மடமையா இது மடமை கிடையாதையா மனித தேவை ஒரு பயம் நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுமோ இல்லை நடக்கக்கூடாது நடந்துடுமோன்ற பயத்திலேயே வாழ்க்கை போயிடும் கெனசி இதை ஆன்சரைஸ் ஏன்னா இது எதுவும் நம்ம பேசணும்னு இருக்கக்கூடாது இது உணர்ந்தே கேட்கணும் இவ்வளோ தான் காரணம் ஏன்னா அவன் என்ன பண்ணுறான் என் பையனுக்கு நடக்கக்கூடாது நடந்துடுமோ அதனால் என்னால் முடிஞ்சது என்ன இதுதான் ஆனால் இது கிடையாதே இந்த பயமே உன்னை அதை சந்திக்க வச்சிடும் இப்போ இத்தனை நாள் அந்த பையனுக்கு சனி தசையில் கஷ்டப்படப் போகிறேன்னே தெரியாது இப்போ சனியால் பிரச்சனை இருக்கோ இல்லையோ நீங்கள் செலவு பண்ணீங்களே லட்சக்கணக்கில் இந்த கல்லை பார்க்கும்போது தானாகவே மனசு யோசிக்கும் நான் ஏன் இதை செய்கிறேன் எதுக்கு வச்சிருக்கேன் ஆ எனக்கு சனி தசை டூ தௌசண்ட் நைன்டீனில் வரப்போகுது டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே இப்போ உண்மையான சனியாக அவங்க அப்பாவே மாறிட்டு ஏன்னா அந்த பயத்திலேயே இருப்பா இது மாதிரி நீங்கள் விளையாட்டை எடுத்துக்கூடாது உங்கள் பசங்க கஷ்டப்படணுன்னு உங்களுக்கு எண்ணம் கிடையாது ஆனால் செய்கிறதால சந்தோஷம் வரப்போதா கிடையாது இல்லாத கஷ்டத்தை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க இப்போ இந்த விஷயத்தை தான் புரிஞ்சிக்கணும் இந்த சித்தர்கள் சிவவாக்கியர் இல்லை இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒன்று தன்மை மாற்றும் சக்தி இல்லை உன்னிடும் ஒரு நீ இறைவனையே உணரக்கூடிய சக்தி உள்ள நீ ஆனால் ஒரு கூழாங்கல்ல வைரமாக உன்னால் மாற்ற முடியுமா முடியுமா முடியாதா மாற்ற முடியும்னு சொல்லக்கூடியங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஏதாவது குருஜி இருக்கானா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணீங்க இப்போ என்னுடைய மெம்பர்ஸே இப்போ உலகம் ஃபுல்லாக போய்ட்டு வரும்போது தர் இஸ் அ பிக் மிஸ்டேக் தட் வில் ஹேப்பன் ஐயா நீங்கள் தான் யா கடவுள் நீங்கள் தான் நான்லாம் கடவுளே கிடையாது உனக்கு நீ தான் இறைவன் உனக்கு யார் இறைவன் நீ தான் இறைவன் இப்போ உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது உங்கள் கொலஸ்ட்ரால் குறையணும்னு யார் நடக்கணும் நீங்கள் உடம்பை கண்டுக்கவே இல்லை ஆனால் இந்த உடம்போட டிசைன் பாருங்களேன் தமிழில் சம்டைம்ஸ் சாதாரணமாக பேசுனாலே வந்துடும் அதனால் அப்புறம் வரேன் இந்த கல்லை முடிச்சு வரையாது நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒரு கல்லை கூழாங்கல்ல வைரமாக மாற்றுற சக்தி மனுஷனுக்கு இருக்கா இல்லையா இல்லை பாருங்கள் நான் ஸ்பீக்கர் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாததை இல்லை தெரிஞ்சதை தப்புன்னு சொல்லி பேசிட்டு போயிட மாட்டேன் உண்மையை பேசும்போது நீங்களும் கூட சேரணும் இப்போ உங்களுக்கு வயிறு வலிக்குது தலை வலிக்குமா வைத்த பிடிப்பீங்களா வயிற் தான் பிடிப்பீங்க இல்லை பசிக்குது பசித்தா எங்கே வலிக்கும் கண் வலிக்குமா வயிறு வலிக்குமா வயிறு தான் இல்லை சார் நாங்களாம் வந்து படித்தவங்க எங்களுக்கெல்லாம் பசித்தா ஷோல்டர் வலிக்கும் யாராக இருந்தாலும் இறைவன் படைப்பில் ஒன்று தான் பசித்தா எங்கே வலிக்கும் அதனால் உண்மையை பேசும்போது எல்லாரையும் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கே புரியும் இது வரைக்கும் புரியாத விஷயம் புரியும் தெரியாத விஷயம் தெரியும் நடக்காத நன்மைகள் நடக்கும் கண்டிப்பாக தோஷன்றது உங்கள் எல்லாேருக்கும் நான் கொடுத்துட்டே போவேன் ஆனால் நிரந்தரமாக இந்த செவ்வா தோஷமோ இல்லை ஜலதோஷமோ இதெல்லாம் தூக்கி போட்டுருவேன் சந்தோஷம் மட்டுமே நிரந்தர தோஷமாக மாற்றிக்கிட்டு யூ அண்டர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது சிலர் பாருங்களேன் தட்டலான்னு முடிவு எடுத்தும் கையை கட்டி போட்டு வச்சுருக்கேன் நான் எதுக்கு தட்டணும் ஏன் அறிவுக்கும் அவர் அறிவிக்கும் சமமாக இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஒரு சாதாரண ஒரு முட்டால் எதோ அவனுக்கு தெரிஞ்சதை பேசுகிறான் நான் நெருப்பை தொட்டிருக்கேன் நெருப்பு தொடும்போது பார்த்தா சுட்டுச்சு எனக்கு இப்போ இதுக்கு எனக்கு அறிவே தேவையில்லை நெருப்பு சுடும் அப்படின்னு எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல தொட்டதால் சுடுதுன்னு தெரியுது ஏசியில் உட்காந்தேன் ஏசியில் உட்காரும் போது அப்படியே குளிர்ச்சி இப்போ எனக்கு அறிவு தேவையில்லை இல்லை ஏசினால் குளிர்னு ஏன் தெரிஞ்சுது ஏசி அந்த மாதிரி தெரியாமல் ஒரு தடவை கடவுளோடு இருந்துட்டேன் கடவுளோடு இருந்ததால கடவுள் இப்படி தான் இருப்பார்னு தெரிஞ்சிச்சு இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா என்கிட்ட இருக்க அதே கடவுள் உங்க எல்லார்கிட்டையும் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு அப்போ எல்லார்கிட்டையும் இருக்குன்னா எனக்கு கிடைச்ச அந்த நிரந்தர நிம்மதி உங்களுக்கும் சாத்தியம் சத்தியமாய் சாத்தியம் நீங்க தைரியமாக பயப்படாமல் இருந்தால் கூட தானாகவே இந்த உலகத்தை வந்து ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் ஃப்யூச்சரை பற்றின பயம் இந்த ஃப்யூச்சரை பற்றின பயத்தில் முதல்ல வரதே என்ன ஜாதகம் தான் பாதி பேர் ரெண்டு விஷயம் சொல்லுவான் ஜாதகம் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் நல்லா இருக்குது சார் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இது இல்லாமல் மனுஷனே கிடையாது நான் சொல்கிற விஷயம் புரியுதா இது இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் நமக்கு ஆன்மீகம் தேவை இப்போ நிறைய பேர் ஆன்மீகத்தை எப்படி தேடி போகிறான்னா அவனால் எதுவுமே செய்ய முடிலனா அப்போ ஆன்மீகத்துக்கு போயிடுறான் இல்லை இப்போ எதுவுமே செய்கிற நிலமை அவருக்கு சக்தியிலாம் போயிட்றாங்க தப்பு ஆன்மீகம் என்பது இட் இஸ் நாட் டு ரினௌன்ஸ் எனி திங் இட் இஸ் டு ரிஜாய்ஸ் எவ்ரிதிங் திங் வாழ்க்கையை இழைப்பதற்கு அல்ல இழந்த வாழ்க்கையை மீட்டு பெறுவதற்கு ஆன்மீகம் அப்போது இந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு வரணும் எது இந்த தேங்காய் உடைக்கிறது மாங்காய் உடைக்கிறது மண்டையை உடைக்கிறது இதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது இதெல்லாம் சடங்காச்சாரம் சம்பிரதாயம் இது ஒரு பெரிய விஞ்ஞானம் பெரிய என்ன பெரிய விஞ்ஞானம் இதில் முதல் பயம் போகணும் என்ன உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க நீங்கள் தான் தீர்மானிச்சிங்க யுவர் லைஃப் இஸ் நாட் ப்ரீட் இட் அ மைண்ட் யூ கிரியேட் யூர் ஃப்யூச்சர் குருஜி சொல்லிட்டு நான் திரும்பி ஏன் கல்லுக்கு வர போகிறேன் இப்போ நான் இப்போ நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா முதல்ல கேட்டால் தெளிவாக பதில் சொல்லாமல் போயிருக்கலாம் ஒரு கூழாங்கல்ல வைரமாக்குற சக்தி மனுஷனுக்கு இருக்கா இல்லையா அறவே கிடையாது ஒரு வைரத்தை கூழாங்கல் ஆக்கிற சக்தி மனுஷனுக்கு இருக்கா இல்லையா அறவே கிடையாது ஒரு கல்லோடைய தன்மையை மாத்திர சக்தி மனுஷனுக்கே கிடையாது மனுஷனுடைய கர்மாவை மாத்திர சக்தி கல்லுக்கு சத்தியமாக கிடையாது இதை தெளிவாக இன்னும் அவன் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடும் அப்போ நான் போட்ட கல் சுவாகா சிலர்கிட்ட காசு இருக்குது வைரக்கல்ல போடுறதுக்கு பயப்படுறான் குருஜி நான் வைரக்கல் போடணும் ஆசைப்பட்றேன் பட் என்னோட ஜாதகப்படி சுக்கரன் எனக்கு சரியில்லை இதுக்காக நீங்கள் கல்லே போட்டுக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு வைரம் பிடிக்குமா போட்டுக்கோ வைடூரியம் பிடிக்குமா போட்டுக்கோ மரகத பச்சை பிடிக்குமா போட்டுக்கோ ஆனால் புதன் நடந்தால் நடந்தாதான் மரகத பச்சை போடுவேன் சனி தசை நடந்தாதான் நான் வந்து ப்ளூ சஃபேர் போடுவேன் சுக்கர நடந்தால் நடந்தாதான் வைரத்தை போடுவேன் ஆஹா இது தர்தரம் குருஜி என்ன தர்தரம் அப்போ என்ன உங்கள் செயல் எல்லாமே ரெண்டாக பிரிஞ்சிரும் தந்திரம் தர்தரம் என்னவா பிரிஞ்சிரும் தந்திரம் தர்தரம் ஓகே தந்திரானா என்ன தர்தராரா என்ன இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா உங்களுடைய வாழ்க்கையே ஜாதகம் நிர்ணயிக்காது அதை பற்றின கேள்வி நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம் அப்போ கர்மானா என்ன என்னன்னு பார்ப்போம் சிலர் பேரெல்லாம் மாற்றி வச்சோம்லாம் இருக்கான் எப்படி ஒரு தரித்திரம் பாருங்கள் சரவணன்ற பேர் சரவணன்னா சரவணம் வாஷ்னஸ் ஆஃப் ஹேப்பினஸ் அபெண்டன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அதை சாவரான்னு எழுதி வச்சுருக்கேன் நியூமராலஜி பார்த்து எதன் பேர் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்க இப்போ நியூமராலஜின்றது கரெக்டாக ஒரு ஃபாரினர் உக்காந்து பிளான் பண்ணி பார்க்குற நியூமராலஜி இங்கிலீஷில் ஆனால் தமிழ் பேருக்கு இந்த நீங்கள் என்ன செய்யணும் சிந்தனை சரி இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அவ்வளோதான் இது செஞ்சாலே தெரிஞ்சிடும் ஆஹா அவன் ஊரில் பீட்டர் ஜான் மார்க் மேத்யூலாம் இவ்வளோ பேர் இருக்காங்களே என்றைக்காக தான் அவனுக்கு வந்து நியூமராலஜி படியாக பிஐடிஆர் பி டயர் அப்படின்னு மாற்றி எழுதியிருக்கானே கிடையாது நம்ம நல்ல பேரை மாற்றி எழுதுகிறோம் அதுவும் தமிழ் பேருக்கு இங்கிலீஷில் நியூமராலஜி பார்க்குறோம் உனக்கு இங்கிலீஷே தெரில நியூராலஜி பிரச்சனையே பேரெல்லாம் மாற்றினா நீ மாற்ற மாட்டேன் அந்த ரோசி கதை சொன்ன பாரு நீ புலியை ரோசின்னு கூப்பிட்டாலும் புலி என்ன புலிதா அந்த பூனையை டைகர்னு கூப்பிட்டாலும் அந்த பூனை என்ன தான் நீ உன் பேரை எப்படி வச்சாலும் உன் கிட்னி உனக்காக மாற்றி செயல்படுமா உன்னோட இருதயம் மாற்றி செயல்படுமா நம்மளோட அறிவை பாருங்க நீ சமம் என்று உணர்வதற்காகவே சகோதரன் சகோதரி என்ற பெயரை வைத்தான் மனிதன் உனக்குன்னு ஒரு ஞானி சொல்லிட்டு போயிட்டான் எத்தனை வருஷம் முன்னாடி பதிமூணாயிரத்தி எழுநூறு வருஷம் முன்னாடி மனுஷனா நீ பிறந்தனா நீ டிஃபரன்ஸ் பார்த்தாலும் நான் வெளில கருப்பு எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் அந்த அறிவு ஸ்காலர்ஷிப் த்ரோ எவ்ரி இப்போ நீ பி பாசிட்டிவ்னா அமெரிக்கன் பி பாசிட்டிவ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கலாமா இல்லையா நீ ஏ பாசிட்டிவ்னா உன்னோடய ப்ளட்டை இன்னொருத்தனுக்கு கொடுக்கலாம் யாராக இருந்தாலும் கொடுக்கலாம் ஸோ ஒரு மனுஷனாக சகமாய் பகிர்ந்து கொள்ளும் உன் உதரம் யூ கான் டொனேட் பிளட் பிளட் டொனேஷன் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் தமிழில் பாருங்கள் தெளிவாக இருக்குது ஆர்பிசி தான் ஆர்பிசி தானே டொனேட் பண்ண முடியும் அப்பளும் பிளேட்லேட் தான் டொனேட் பண்ண முடியும் நீ யாராக இருந்தாலும் சகமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீ ஷேர் பண்ணலாம் அதனால் அதுக்கு என்ன பேர் சகோதரன் சகோதரி சக உதரன் சக உதரி அப்படிப்பட்ட ஞானம் பெற்ற பூமி தான் இது அதனால தான் இதுக்கு என்ன பேர் ஞானபூமி அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் என்ன போகும் கொஞ்சம் கொஞ்சமாக போவும் இதில் இனிமேல் என்ன பண்ணணும் செயல் ஒன்று நித்தம் இருக்கும் நிச்சயம் இருக்கும் ஆனால் அந்த செயலால் நல்ல பலன் வந்துச்சுன்னா நீங்கள் செஞ்ச செயல் பேர் தந்த்ரா நல்ல பலன் வந்துச்சுன்னா நீங்கள் செஞ்ச செயல் பேர் தந்த்ரா தந்த்ரா தர்தரா இப்போ தர்தனால் என்ன உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க இப்போ இருங்க இப்போ பீஸா சாப்பிட்றீங்க பீஸா நீங்கள் ஏதோ போய் உருவாக்கி எனக்கு பீஸா தான் வேணும் அடம் பிடிச்ச மாதிரி கிடையாது உங்கள் கண்ணு முன்னாடி பீஸா காமிச்சாச்சு சாப்பிடும்போது குடும்பமே சிரிக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓ இதை சாப்பிட்டா நான் சிரிக்கலாம் நினச்சி சாப்பிட்றீங்க ஆனால் சாப்பிட்டா அடுத்த நாள் தான் தெரியும் வயிறுவலியை பிடிச்சி பாத்ரூமில் உட்கார போகிறீங்க டியூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இப்போ நீங்கள் சிந்திக்கணும் நான் இதை செய்கிறேன் நான் செய்யறதால எனக்கு என்ன பயன் ஏன் செய்கிறேன்னு கேள்வி கேட்டால் உடனே ஆன்சர் வந்துடும் ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டா சந்தோஷமாக தான் நான் சாப்பிட்டேன் டியூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ ஏன் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதை சாப்பிட்டதுடைய பயன் என்ன ஏன்னா மிருகத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் எதிர்காலம் இருக்குது வருங்காலம் கிடையாது ஆனால் மனுஷனுக்கு ஃப்யூச்சர் ரெண்டாக பிரிஞ்சிடும் ஒன்று எதிர்காலம் ஒன்று வருங்காலம் ஜான்வரிக்கு அப்புறம் ஃபிப்ரவரி இது என்னது எதிர்காலம் ஃபிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் இது யாருக்காவது மாறுமா இல்லை எங்களுக்கு மாறும் அவங்களுக்குலாம் வேறு மாதிரி எங்களுக்கெலாம் நாங்களாம் கொஞ்சம் ஹையர் கம்யூனிட்டி எங்களுக்கெல்லாம் மார்ச் ஃபஸ்ட்டில் வந்துடும் அப்புறம் தான் ஃபிப்ரவரி வரும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ என்ன உன்னை பற்றி பெருமையாக நினச்சாலும் தாழ்மையாக நினச்சாலும் இயற்கை உள்ளது உள்ளபடி படைத்தவன் படைத்தபடி என்றும் இனிதே செயல்படும் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ரெண்டு விதமான ஃப்யூச்சர் இருக்குது ஒன்று எதிர்காலம் உன்னால் மாற்றத்திற்கு நீதியின்றி மாற்றத்திற்கு உட்படாத எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் எதிர்காலம் ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் ஜான்வரியில் சிலருக்கு எக்ஸாம் பற்றி ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை சில வீட்டில் கல்யாணம் இருக்கலாம் சிலர் புதுசாக இன்டர்வியூக்கு ரெடி ஆகலாம் இல்லை கல்யாணத்துக்காக அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உடம்பு குறைக்க ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு புது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா ஸோ ஜான்வரி ரிமைன்ஸர் சேம் ஃபார் ஒன் ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இதுதான் என்ன வருங்காலம் வருங்காலத்தை முன் வச்சே சிந்தித்து செய்கிறவன் தான் மகான்னு சொல்லிட்டேன் இப்போ அதை சிந்தித்து செஞ்சீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் செயல் செய்வீங்க செய்யும் செயல் தந்திரமாகவே இருக்கும் செய்யும் செயல் தந்திரமாகவே இருக்கும் தரிதிரமாக இருக்காது அப்போ தரிதரன்றது என்ன நான் ஒரு செயல் செய்கிறேன் அதால் எனக்கு தீய பலன் வந்தால் அது பேர் என்ன தரிதரா நான் ஒரு செயல் செய்கிறேன் அதால் எனக்கு நல்ல பலன் வந்தால் அதன் பேர் என்ன தந்திரா இப்போ குருஜி நான் இதை எதை வச்சு செய்வேன் அதுதான் யந்திரா இதை சிலர் ஏமாத்துவோம் ஃபஸ்ட் எங்கே முடித்தோம் ஜாதகத்தை பற்றி பயப்படாத அப்படி ஒரு விஷயம் கிடையாது குருஜி அப்போ நான் இந்த ராசி நான் கஷ்டப்படுவேன்னா இனிமேல் எல்லோரும் ஒரே ராசி தான் என்ன ராசி மனுஷ ராசி பறவை பச்சிகள் ஏதோ ஒன்று படைத்தாலும் என்னை உணரும் சக்தி பெற்றவன் யார் நீ மனுஷ ராசி இதில் வேற இருக்கீங்களா இல்ல சார் நாங்களாம் கொஞ்சம் குரங்கு கம்யூனிட்டி நாங்களாம் கொஞ்சம் வந்து பைசன் கம்யூனிட்டி நான் எத்தனை பேர் மனுஷ ராசி கை தூக்க முடியுமா அவ்வளோதான் அப்போ இன்னிலிருந்து உங்களோட உண்மையான ராசி என்ன மனுஷ ராசி தெய்வ நட்சத்திரம் என்ன தெய்வம் அதுக்கு திவ்யம்னு ஒரு பேர் இருக்கு என்றும் இனிதாய் திறப்பாய் வலிமையும் வல்லமையும் பெற்று இருக்கும் தன்மை தெய்வீகம் இனிமே நீ என்ன ராசி இது உனக்கே தெரிஞ்சுதான் என்ன ராசி மனுஷ ராசி என்ன நட்சத்திரம் தெய்வ நட்சத்திரம் ஏன் குருஜி நான் தெய்வ நட்சத்திரம் சார் உன்னால் மட்டும்தான் சார் கடவுளை உணர முடியும் உன்னால் மட்டும்தான் கடவுளை உணர முடியும் அதனால் இது யாரும் அதெல்லாம் கிடையாது நீலாம் முட்டால்னா ஓகே நான் முட்டால் தான் ஆனாலும் என்ன ராசி மனுஷ ராசி தெய்வ நட்சத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும் இப்போ வில் கோ டு த கொஸ்டின் யாராவது வில் கோ டு த கொஸ்டின்ஸ் இப்போது நீங்கள் சொல்கிற சிந்தனைகள் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரே நாளில் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் மனசில் வந்தால் கூட சொசைட்டியில் வந்து சோஷியலி அக்செப்டட் இன்சேனிட்டிங்கிறது இட் இஸ் ப்ரிவைலிங் ஓகே அதை வந்து அந்த அந்த மாதிரி என்கவுண்டர்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம மனசில் பயத்தை வந்துக்கக்கூடாது கூடாது ஏன்னா என்ன அது நடக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்ன அவங்க மனசு புண்படுமோன்ற ஒரு பயம் அவங்க மனசை நம்ம துன்புறுத்துறோமோ அவங்கள ஹர்ட் பண்ணுறோமோன்ற பயம் இது மாதிரி நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி ரன் பண்ணுறது நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த விஷயத்தை பசியும் பிணியும் சூழ்ந்தனுும் நேரத்தில் மனமது தர்மத்தை தானே நாடி செல்லும் இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கடவுளை அசிங்கப்படுத்துகிறார் எப்படின்னு பாருங்கள் சனிக்கிழமை மட்டும்தான் பெருமாளை கும்பிடுவார் மீதி ஆறு நாள் அவருக்கு லீவா கிடையாது வியாழக்கிழமை மட்டும்தான் சாய்பாபா கும்பிடுவாங்க தெரியல இது கேள்விப்பட்டிருக்கீங்களா செவ்வாய் என்ன காடு கரெக்டாக சொல்லுங்கள் முருகர் அப்போ மற்ற நாள் லீவ் அது இது முருகருக்கு தெரியாது இது என்னவோ நம்ம காம்பாஃப் கொடுத்த மாதிரி மீதி நாளெலாம் கொடுத்துருவோம் அம்மனுக்கு எந்த நாள் சொல்லுங்கள் இது அம்மனுக்கு தெரியுமா தெரியாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல உரிமையாக சொல்லலாம் ஏன்னால் இப்போ அவரே சுகர் பேஷண்ட்டாக மாறிட்டார் அம்மாவாசைக்கு அம்மாவாசைக்கு திண்டு தின்ட்டு ஒரே இடத்துல உட்காந்து வடை பாயசம் சாப்பிட்டு என்னாச்சு டயாபட்டிஸ் மெலிட்டேஸ் அந்த நீரழிவி நோய் வந்துருச்சு ஓகே பாருங்க தமிழ் இது நீர் அழிவி நோயினே பேர் ஏன்னா பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இட் இல் ஸ்டெயின் த கிட்னி நம்ம அதை சொல்லிருக்கணும் கிட்னி ஸ்டெயினிங் டிசீஸ்ன்னு அவன் சொன்ன ஷுகரை நம்ம எடுத்து இப்போ சக்கரை நோயுன்றும் சக்கரை நோயெலாம் கிடையாது நீர் அழிவி நோய் தான் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ பாருங்கள் இப்போ அவர் கேட்குறாங்க இப்போ அவங்களே அமைதியாகிடுவாங்க இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு போய் நீங்கள் திருப்பதி லட்டோ கொடுங்களேன் ஒன்றும் மாட்டார் தொடுவாரா மாட்டாரா தொடவே மாட்டார் அப்படி தெரியாமல் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கொடுத்தனோ என்ன சொல்லுவாங்க பிரசாதம் கொடுத்த புண்ணியவான்னு வாங்களா இல்லை எங்கள் சாவடிக்கு வந்த பாவின்னு வாங்களா அதனால் உங்கள் ட்ராமாலாம் செல்லாது யதார்த்தமான உண்மையில் இப்போ உங்களோட பிரச்சனை என்னென்னா சொந்தக்காரங்க நம்புகிறாங்க அதை நான் அவங்களோட சந்தோஷத்துக்காக செய்யணும் நாளைக்கு இன்னொருத்தன் சிகரெட் பிடிச்சா ஹாப்பிடுணும் நம்ம சிகரெட்டை வாங்கி கொடுக்க முடியும் யதார்த்தமாக புரியுதுங்களா அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எயிட்டி செவன் பர்சன்டேஜ் ஸ்மோக்கிங் அப்போ நிறையா பேர் ஸ்மோக் பண்ணுறதுக்காக ஸ்மோக்கிங் உண்மையாகிடுமா கிடையாது இதை நம்ம இங்கே என்ன பண்ணணும் தெளிவாக உணர்ந்து இதால் அவனுக்கு நல்ல பயன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் நல்ல பையன் இருக்குன்னா தாராளமாக செஞ்சுட்டு போட்டோமே அதே அமாவாசைக்கு சப்பாத்தியும் பச்சை பயிரும் செஞ்சுட்டு போங்க இன்ஸ்டெட் ஆஃப் சக்கரை பொங்கலுக்கும் எண்ணெயில் போட்ட வடைக்கும் அமாவாசைக்கு படைச்சால் மாதிரி ஆயிடுச்சு இதுவும் ஆயிடுச்சு ஏன்னா அமாவாசைன்றது படையல் போடு இந்த மாதிரி விஷயந்தான் நீங்கள் கேட்க வரீங்க பட் இதோட மேலான விஷயம் நம்ம பேசலாம் ஏன்னா இந்த விஷயத்தை நான் டச் பண்ணலாமல் பித்ரு தோஷத்தை பற்றி நிறைய பேர் பயமுடுத்திருக்காங்க கனசி இது ஆன்சரைஸ் எத்தனை பேருக்கு அந்த இது இருக்குது சின்ன பசங்களுக்கே இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் இது சித்தர் சாதாரணமாக சொல்கிறேன் நான் எடுத்தோடனே சொன்னால் உங்களுக்கு புரியாமல் போயிடும் இருக்கிற மனுஷனுக்கு ஜாதகம் மட்டும் பார்க்கறது இல்லாமல் செத்து போனவங்களுக்கு கரெக்டாக பண்ணணும் அம்மாப்பாக்காக அவர் சரியாக திதி செய்யலை அதனால் அவர் கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அப்படிப்பட்ட பூமி இது கிடையாது இவன் இதுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டு ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கணும் தெளிவாகவே ஆன்சர் சொல்லிட்டு போயிருக்கான் என்ன இது ஒரு சம்பிரதாயம் தான் என்ன பித்திருதோஷம் நம்புறது ஒரு சாஸ்திரம் பேஸ் பண்ணி தான் அம்மாவாசிக்கு பூஜை பண்ணணும் எல்லாரும் நல்லா கவனிக்கணும் கணக்கிட்டே எஸ் இட் ஷுட் பி பெட்டர் தின் திஸ் கனகிட்ட எஸ் எஸ் ஏன்னா இது தெளிவாக புரிஞ்சிக்கணும் நம்மோடு கொண்டு வாழ்ந்தவரை மயிரளவும் பயன் செய்யாமல் நீத்த பின்னே தீயதை வைக்கும் முன் மயிரதை சரைப்பதால் ஏதோன்றும் பயனுண்டோ இத சொன்ன சாஸ்திரம் தான் இது அதனால் நிறைய பேர் அம்மா அப்பா செத்துட்டாங்க நான் சரியா பூஜை செய்யலை பயப்படாதீங்க பயப்பட இதை நான் பாருங்க தப்பாயிடும் இருக்கும்போது போது ஒரு மயிரும் செய்யாமல் செத்துட்டப்புறம் எந்த மயிரும் செய்யாது இது தப்பாயிடும் இதை தான் அவங்க சித்தர் அவ்வளோ சாதாரணமாக சொல்லி வச்சுருக்காரு நம்மோடு வாழ்ந்த வாழ்ந்தவரை மயிரளவும் பையன் செய்யாமல் எப்போ பார்த்தாலும் அப்படியே சக்கிங் உங்கள் சிலர்லாம் கோடிஸ்வரனாக இருக்கான்னு நினைப்பீங்க அம்மா அப்பா எனர்ஜி அப்படியே சக் பண்ணி தான் கோடீஸ்வரனாக இருப்பான் அதுங்கெல்லாம் பாவம் எண்பது வயசில் ஒரு பெரியவரை பார்த்துருக்கேன் அவர் சொல்வார் என்னங்க நீ உங்களுக்கு அல்சைமரே கிடையாது அல்சைமர் இருக்கிற மாதிரி ஏன் நடிக்கிறீங்க சார் அல்சைமர் இல்லைன்னு தெரிஞ்சன்னா பையன் கோட்டுக்கு கூட்டி போயிடுவான் சார் சொல்லிடுங்க இதெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்களான்னு தெரியாது நான் சொல்கிறேன் இருக்கும்போது ஏதாவது செய்யணும் அம்மா கிட்டே பேசமாட்டேன் ஆயாக்கிட்ட பேசமாட்டான் அப்பா கிட்டே பேசமாட்டேன் எங்கள் அப்பா நல்ல அப்பானா சொத்து சேர்த்து வச்சுக்க அர்த்தம் நல்லவன்லாம் கிடையாது நிறைய நல்ல அப்பாவும் நல்லவன் சொல்கிறவன் குறைஞ்சிட்டான் எங்கள் அப்பா நல்ல அப்பா ரெண்டு விதத்துலுமே எல்லார் அப்பாவும் நல்ல அப்பா தான் ஏன்னா இன்னைக்கு நான் பேசுறது கேட்குற தன்மையோடு உங்களை படைச்சிருக்காங்க இல்லையா அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ நான் சாதாரணமாக கேட்குறேன் ஐயா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 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 பெரிய மனுஷனோட பேர் சொல்லுங்க போதி தர்மர் ஓகே ரெண்டாவது ஆசந்தி சொல்லவே மாட்டேன் பார்த்தீங்களா மனுஷன் எப்படிப்பட்ட தப்பு பண்ணுறான் பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து மைக்கை பிடிச்சிட்டு இவ்வளோ வெயிலோட பயங்கரமாக இருக்குது டெம்ப்ரேச்சர் இதை ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன் ஒரு பேச்சுக்காத ஆசைஞ்சின்னு சொல்லலாம் அதுவும் செய்ய மாட்டேங்க இப்போ தான் சொன்னேன் நீ சந்தோஷமாக நோய் இல்லாமல் உட்காந்து நல்லா கேட்குற காதோடு படைச்சதுக்கு காரணம் உங்கள் அம்மா அப்பானு அவரையும் சொல்ல எங்கே வந்தார் போதி தர்மர் உனக்கு சொல்லுன்றேன் நான் ஒரு உங்கள் லைஃப்பில் தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் சொன்னால் உடனே போயிடுது அப்படியே பாஸ்ட் அப்படியே ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஜாகிரஃபி ஜாக்ரஃபி ஆஃப் ஹிஸ்ட்ரிலாம் விவேகானந்தர் இவங்கெல்லாம் பெரிய மனுஷன் இல்லை நான் சொன்னேன்னே சத்தியமாக பெரிய மனுஷன் தான் ஆனால் உனக்கும் உன் வாழ்க்கையில் பெரிய மனுஷன் யார் உன்னை நோயெல்லாம் பெற்ற அம்மாப்பா தான் அப்போது பித்திருதோஷன்றது எது செத்துட்டப்பறம் நீ செய்யாத பூஜை இல்லை தம்பி இருக்கும் போது முடிஞ்சால் செய் செய்ய முடியலன்னா தொந்தரூப்பண்ணாமையாவது மூடி நிறுன்ற அரசு இதுதான் ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட உண்மை இதுதான் ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட உண்மை ஏன்னா பெற்றவங்களை செத்துட்ட தோஷத்துக்கு தயவுசெய்து இழுக்காதீங்க இது இந்த சமூகம் ஒத்துக்குதோ இல்லையோ இறைவனை உணர்ந்த எந்த ஞானியும் ஒத்துக்கவே மாட்டான் இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பா என்ன நடந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க ஆமாவா இல்லையா ஸோ இப்போ சிலருக்கு அம்மா அப்பா உயிர் பிரிஞ்சுட்டாங்க உடலில் விட்டு போயிட்டாங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்றது முக்கியமே கிடையாது சத்தியமாக கிடையாது நீங்கள் எப்படி இருந்தால் உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க சந்தோஷமாக இருந்தால் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க அப்போ உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படணும்னா நீ என்ன பண்ணணும் உன்ன சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுக்கான யந்திரத்தை நான் பேசுகிறேன் அப்போ நீ செய்ய வேண்டிய உச்சக்கட்ட பித்ருதோஷ நிவர்த்தி என்ன நீ சந்தோஷமாக சிறப்பாக வாழ்கிறது தான் பூஜை பண்ணுறது கிடையாது ஒரு வேகத்தில் இப்போ கை தறிவிடுவீங்க இது எத்தனை பேர் மனசார ஒத்துக்கிறீங்க கிடைச்சி தான் ஆன்ஸ் உலகமே இதை புரிஞ்சிக்கணும் பெற்றவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தோஷமாக மாறவே மாட்டாங்க அப்படி ஏதாவது ஒருத்தவங்க சொன்னான்னா அந்த லூசை என் முன்னாடி கொண்டு வாங்க ஆசாஞ்சியோட மறுபக்கத்தை நான் காட்டுறேன் அவனுக்கும் உட்கார வச்சு தியானம் கற்றுத்தரேன்ற ஏன்னா ஆசாஞ்சி என்ன நம்மளை தேடி வந்தவங்க மட்டும்தான் நம்ம சொல்லுவேன் அந்த மாதிரி ஆளுக்கு வேறு வழி இல்லாமல் நம்மளே தேடி போய் கற்று வேறு ஒன்றும் போனேன் வேறு எதாவது நினச்சிட்டு போகிறீங்க ஏன்னா ஏன்னா அடுத்த விஷயத்தை நான் பேசணும் நான் இதை முடித்த உடனே என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி நான் கீழ்போக்குலேருந்து வரேன் நான் ஒரு டென்டிஸ்ட் அசஞ்சி எனக்கு கீல்பாக் சொன்ன டென்டி சொல்லிடணும் கர்மா கர்மா பத்தி நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு இல்லை எதாவது தப்பாக நடந்துச்சுன்னா வாழ்க்கையில இது வந்து உங்க பூர்வஜன்ம கர்மான்றாங்க இல்லைன்னா உங்க கர்மா படி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ வாட் இஸ் கர்மா ஷுட் வீ வி அஃப்ரேட் ஆஃப் அவர் கர்மா நம்ம கர்மா பார்த்து பயப்படணுமா விதி வேறு கர்மா வேறு உலகத்தில் எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் இந்த கர்மான்றதே மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த கர்மாவை மனுஷன் மாற்றிக்கலாம் விதின்றது என்ன யாருக்கும் மாற்றத்திற்கு உட்படாத நியதி தர்மா விதி ரெண்டும் ஒன்று இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புலி கடைசி வரைக்கும் புளியாக தான் வாழும் புல்லை தின்னாது ஒரு பசு கடைசி வரைக்கும் வெஜிடேரியனாக தான் இருக்கும் அது என்ன பண்ணாது நான்வெஜ்ஜாக மாறாது புளி சொல்லாது ஐயப்பனே என் பாலை குடிச்சிட்டாரு இனிமேல் நான் சைவ உணவு தான் சாப்பிடுவேன் நம்ம இந்த ட்ராமாலாம் பண்ணலாம் இப்போ கர்மான்றது என்ன நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கன்ஃபியூஷனே உங்களுக்கு வரக்கூடாது கருமான்றது என்ன ஃபேட்டுன்றது வேறு கருமான்றது வேறு உங்கள் கிட்னி இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா இது என்ன பண்ணும் ஆஸ் பர் த ஃபேட்டு தான் ஃபங்க்ஷன் ஆகும் அதில் பொட்டாசியம் லெவல் கரெக்டாக இருக்கணும் சோடியம் லெவல் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இந்த உடம்புல இதை ரெண்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்னி தானாகவே என்ன பண்ணும் கழிவு நீரை வெளித்தள்ளும் கிட்னி வேலையை ஹார்ட் பண்ணாது ஹார்ட் வேலையை கிட்னி பண்ணாது இது ஃபேட் இது என்னது விதி கருமான்றது வேறு இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் கவனிக்கணும் சூரிய ஒளி இருக்குது ஒரு நல்ல பூமி இருக்குது நல்ல ஒரு இன்னொரு நந்தவனம் இருக்குது விவசாயம் பண்ணக்கூடிய பூமி இருக்குது இப்போ அதில் ஆப்பிள் விதை ஆரஞ்சு விதை என்ன விதை வைக்கிறேன் ஆப்பிள் வெதை ஆரஞ்சு விதை கர்மான்றது உங்கள் அனுபவத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மை என்னது உங்களுடைய அனுபவத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் ஜாதகமோ உங்கள் அறிவோ கிடையாது லேக் ஆஃப் சக்ஸஸ் இஸ் நாட் டியூ டு லேக் ஆஃப் ஸ்கில் இட் இஸ் டியூ டு லேக் ஆஃப் கர்மா எப்படி சொல்லலாம் ஒருத்தர் கரெக்டாக வண்டி ஓட்டுறாரு சீட் பெல்ட் போட்டு லாரிக்காரை வந்து இடிச்சிடுறா இந்த அனுபவம் ஏற்கனவே நீங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கலாம் இனிமேல் அந்த மாதிரி அனுபவம் வராமல் இருக்க நீங்கள் ரெடி பண்ணலாம் இது தானே பயமே நடக்கக்கூடாது நடந்துருப்போம் மிருகத்துக்கு அந்த பயமே இருக்காது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரே நிலம் தான் தண்ணி அதே தான் சூரியன் கதிர்வலியும் அதே தான் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு பக்கத்து பக்கத்தில் இருக்குது இருந்து என்ன வரும் ஆப்பிள் தான் வரும் ஆரஞ்சுலேருந்து என்ன வரும் ஆரஞ்சு தான் வரும் இப்போ இந்த இயற்கை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் ஆப்பிளுக்கு வைட்டமின் ஏ கொடுத்துச்சு அப்போ ஆரஞ்சுக்கு ஏன் வைட்டமின் ஏ கொடுக்கல அப்போ அதுக்கிட்ட வைட்டமின் ஏ இல்லையா இல்லை ஆரஞ்சுக்கு வைட்டமின் சி கொடுத்துச்சு பக்கத்துலேயே இருக்க ஆப்பிளுக்கு வைட்டமின் சி கொடுக்கல அப்போ இயற்கைக்கிட்ட வைட்டமின் சி இல்லையா இல்லை இருக்குது கிட்ட வைட்டமின் ஏ ரிசீவ் பண்ணுற தன்மை தான் இருந்துச்சு ஆரஞ்சுக்கிட்ட வைட்டமின் சி ரிசீவ் பண்ணுற தன்மை தான் இருந்துச்சு அது மாதிரி ரெண்டு பேர் ஒரே சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் அனுபவம் வேறையாக இருக்கும் அவங்க அனுபவம் வேறையாக இருக்கும் இந்த அனுபவத்தை நிர்ணயம் பண்ணுறது தான் கர்மா இதில் உங்கள் கர்மத்தை வேற ஒருத்த மாற்ற முடியும் நம்புறீங்க பாருங்கள் இது கர்மம் கர்மா கிடையாது உங்கள் கொலஸ்ட்ராலை யார் நடந்தால் கொழுப்பு குறையும் இல்லை சார் நான் பயங்கர பணக்காரன் கடவுள் இன்றைக்கி எல்லாமே கொடுத்துருக்காரு நாலு வேலைக்காரன் நடக்கிறான் த்ரெட்மில்லில் யாருக்கு கொழுப்பு குறையும் ஆமாம் இதை சிலர் உங்களை ஏமாத்துவாங்க கர்ம நிவர்த்தி பண்ணுறேன் ஏன்னா ஃபாரின்லேயே பார்த்துருக்கேன் பிக்கினிக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மேலே ஃப்ராக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கம்மி அதை போட்டுன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் நான் பார்த்தேன் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கர்மா கிளென்சிங் பண்ணுறாங்க ஏன்னா சாமான இது கல்வி தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு கொழுப்பு குறையினா யார் நடக்கணும் நீங்கள் தான் நடக்கணும் அப்போ உங்கள் கர்மாவை நீங்கள் மாற்றிக்க முடியும் குருஜி அப்போ எனக்கு கெட்டது நடக்குதே காரணம் கர்மா தான் ஆனால் உங்களுக்கு என்ன பதிவாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது என்ன பதிவாக இருந்தாலும் அந்த தீய பதிவை தூக்கி போட்டு நல்ல பதிவை பதிய வைக்கிறது தான் கர்மசாஸ்திரம் அதுதான் தியானம் ஒரு நிலத்தில் கண்ணப்பின்ன பின்ன கண்ண பின்னன்னு ஒரு காட்டு செடி புதாராக வளர்ந்துருக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞானம் வந்துடுது இவ்வளோ நிலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமே எல்லாத்துலேயும் மாங்காய் மரத்தை வளர்ப்போம் அப்படின்னு இப்போ தோட்டக்காரனை கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா அது எல்லாத்தையும் தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கியா அப்படின்றீங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்க தேவையில்லாத செடியெல்லாம் கலைப்பிடுங்கியா அப்படின்றீங்க ஏன்னா வெறும் புடுங்கன்னா தப்பாயிடும் கலைப்பிடுங்க சுத்த தமிழில் பேசினா இப்போ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஏன்னா ஆளுமா டோலமாக தான் சுத்த தமிழ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஏதாவது நல்ல தமிழில் பேசுனா அது கெட்ட தமிழ் ஆகிடுது நான் சொல்கிற விஷயம் புரிதுங்களா ஓகே ஏன்னா மயிரொன்றை செய்த உயிரொன்று ஏதொன்றும் இல்லை பெற்றது ஜீவனாயினும் படைத்தது சிவன் இதுதான் கர்மம் இதை புரிஞ்சிக்கணும் ஒரு அம்மா தன் குழந்தைய செஞ்சதா பெருமை ஏற்றுக்கவே முடியாது நாலாவது மாதம் மூக்கை செஞ்சேன் அஞ்சாவது மாதம் விரலை செஞ்சேன் ஏழாவது மாதம் தூங்கிட்டேன் அதனால் சுண்டு விரல் மட்டும் மறந்துட்டேன்னு சொல்ல முடியுமா கடவுள் வந்து என்ன பண்ணார் அந்த குழந்தையை படைக்க உங்களை பயன்படுத்தினார் ஆனால் நீ படைக்கலை மயிரொன்றை செய்த உயிரொன்று ஏதொன்றும் இல்லை பெற்றது ஜீவனாயினும் படைத்தது சிவன் ஏன்னா அகஸ்தியர் அப்பயே சொல்லி வச்சிருக்கேன் சிலர்லாம் மணி மெடிடேஷன் விற்கிறான் பெங்களூரில் கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பேர் அதெல்லாம் மணி மெடிடேஷனை நம்ம ஊரில் நான் டெல்லி போனால் அங்கே ஒருத்தர் பெங்களூரில் மெடிடேஷன் பண்ணிணா மயிர்கூட முளைகாதுன்றார் அகஸ்தியர் இதுதான் தர்மம் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர் தர்மாக்கும் கர்மாக்கும் இதுதான் வித்தியாசம் ஏன்னால் கர்மான்றது என்ன நீங்களும் அதில் பங்கேற்கணும் தப்பா எடுத்து போறீங்க மெரி உண்மையிலே யாராவது தியானம் பண்ணால் மயிர் முளைக்குன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா இப்போ இந்த பிளாக் மேஜிக்கை நான் தொடப்போகிறேன் போகிறேன் பிளாக் மேஜிக்கை நான் தொடப்போகிறேன் இதுக்கு அகஸ்தியர் சொன்ன விஷயம் ஒருத்தர் சொல்கிறான் சக்தியை வைத்து நல்லோரை நான் ஆட்டி ஆட்டிப்படைப்பேன்றான் அதுக்கு அவர் கூப்பிட்டார் உன் தீயசக்தியை வச்சு சொட்டத்தலையில் ஒரு முடி முளைக்க முடியுமான்னு கேட்குறாரு முடியுமா முடியாத உங்களுக்கு இந்த பயமும் போயிடணும் ஜாதகத்தை தூக்கி போட்டோம் தூக்கி போட்டோம் இப்போ கர்மாவை டச் பண்ணுறோம் இப்போ என்ன டச் பண்ணாதான் உண்டு யாரோ ஒருத்தன் சூனியை செஞ்சுட்டான் மாந்திரிகம் செஞ்சுட்டான் இப்படி சொல்லி பயந்தவங்க இந்த ஊரில் இருக்காங்க எஸ் ஆனோ என் கை தூக்குனிங்க உரிமையாக படிப்பறிவு இல்லாதவங்க நினச்சிட்டு போகிறீங்க ஒரு கம்பெனி சிஇஓ அவர் வந்து சொல்கிறார் குருஜி என் பொண்ணுக்கு ஆன காரணம் என்னோடய இன்னொரு கம்பெனி சிஇஓ வந்து மாந்திரிகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க எங்கே போய் பண்ண முடியும் இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்தால் டக்குன்னு உங்களை நீங்களே கேட்கணும் சூன்யம் வச்சு சொட்ட தலையில் மயிர் முளைக்குமான்னு கேட்கணும் அப்படி முடியான்னா கூட்டமை அவங்க கிட்ட ஒரு ஆர் ட்ரான்ஸ்ப்ளாண்ட் பற்றல அவனை பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்லலாம் அப்போது கடவுள் சக்திக்கு முன்னாடி தீய சக்தி ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படி யாராவது இருக்குன்னு சொன்னாங்கன்னா சொட்ட மண்டலம் அங்கே போகட்டும் முளைச்சிக்கிட்டோம் ஆனால் நான் சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான் நிறைய பேர் கர்மாவை சொல்லி உங்களை பயமுடுத்துருவாங்க பிராரப்த கர்மா சஞ்சீத கர்மா ஆக்காமிய கர்மா நிஷ்காம கர்மா அதில் ரெண்டாக பிரிஞ்சிரும் நித்திய கர்மா அநியத்த கர்மா அப்புறமா டெய்லி நீங்கள் பண்ண வேண்டியது அனியத்த கர்மா நியத்த கர்மா நித்திய கர்மா எப்படின்னா ஒரு விதை இருக்குது அந்த விதையில் மாங்காலேருந்து என்ன வரும்மா அவ்வளோதான் இது என்னது நியத்த கர்மா ஆல்ரெடி டெஸ்டைன் பண்ணிட்டார் கடவுள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் லைஃப் என்ன வேணுமோ அப்படி பண்ணலாம் உங்கள் லைஃபை நீங்கள் வேண்டியபடி மாற்றி அமைக்கணும்னா நீங்கள் நித்திய கர்மா ஒன்று செய்யணும் அந்த நித்திய கர்மா நீங்கள் செய்யலைனாலும் ஏதோ ஒன்று உங்கள் மூலம் செயல்படும் அது நல்லதாக இருந்தால் பாப்ப கர்மா கெட்டதாக இருந்தால் புண்ணிய கர்மா இதுதான் கர்மா இப்போ இவ்வளோ சொன்ன நீ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க புரியல ஆனால் நான் கர்மாவுக்கு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவேன் நீங்கள் அங்கே ஆத்மதேனா வரும்போதோ இல்லை இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கிளாஸ் நடக்கும்போது தெளிவாக பேசுவோம் பட் உண்மையிலே இவ்வளோ தான் நல்லா தெளிவாக கவனிக்கணும் எனக்கேட்டா எஸ் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யலைன்னா கடவுள் உங்களை வச்சு செய்வார் அதான் கர்மம் வாட் வில் ஹேப்பன் வில் ஹாப்பன் வித் அவுட் ஃபெயில் அண்ட் டிலே வாட் வில் நாட் ஹேப்பன் வில் நெவர் ஹேப்பன் நோ மேட்டர் ஹோ மச் அவர் எஃபர்ட் யூ டேக் இப்போ இந்த கர்மத்தில் நான் செய்ய வேண்டிய உச்சக்கட்ட செயல் என்ன சரீர தர்மா உடம்போடு வந்துட்டிங்கன்னா இந்த உடம்பை மெயின்டைன் பண்ண நீங்கள் ஒன்று செய்யணும் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அறிவு ஆனந்தம் ஆரோக்கியம் அது உங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் செய்யவே முடியாது இப்போ உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இப்போ கருமாவில் உச்சக்கட்ட உண்மையை சொல்லிட்டு நான் போகணுன்னு நினைக்கிறேன் ஒரு கதையாக இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை ஹெல்த்தை நீங்கள் கொடுக்க முடியுமா காசு கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் அதுவும் நம்ம ஊர்லலாம் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருந்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிக்காதவனே நீங்கள் சேர்மனாக போட்டுக்கலாம் அவன் பையனாக இருந்தான் ஆனால் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக மாற்ற முடியாது இதுதான் தர்மா இதான் கருமா புரியுதுங்களா அவர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஓனர் ஆகலாம் ஆனால் என் பையன் இன்ஜினியரிங் கிளாஸ் எடுப்பான் டென்த்து ஃபெயிலு செல்லாது தம்பி இது தர்மா இல்லை உன் கர்மான இன்ஜினியரிங் காலேஜுக்கு ப்ரொஃப என்ன ஆகலாம் சேர்மன் ஆகலாம் ஆனால் நீ தலைகளை நின்னாலும் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக ஆக முடியாது இதான் தர்மா இதுதான் கர்மா புரியுதா ஆனால் என்னுடைய நித்திய கர்மா என்ன குருஜி இதுதான் உங்களோட நித்திய கர்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் பகவத்கீதையில் போயிட்டு சாப்டர் த்ரீ பாயிண்ட் எயிட்டில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னார் பாருங்கள் நித்திய கர்மா நீ எது பண்ணுறியோ இல்லையோ டெய்லியும் உடற்பயிற்சி செய்யணும் ஏன் நீ தான் எல்லாமே ஆத்மா நீ எல்லாமே ஆத்மா தான்டா ஆனால் அந்த ஆத்மாவை உணர்றதுக்கு உனக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா அந்த தகுதியை நீ தக்க வச்சுக்கணும் இல்லையா அதுக்கு உன் உடலில் பலம் வேணும் இல்லையா நாளைக்கு போர் வருமா வராதான்னு தெரியாது ஆனால் போர் வரும்போது அந்த வால் எடுத்து வீசுறதுக்கும் அந்த அம்பு எடுத்து நீ பாய்க்கிறதுக்கும் உனக்கு என்ன வேணும் ஸ்ட்ரென்த்து வேணும் அந்த ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ண உனக்கு என்ன செய்யணும் எக்ஸசைஸ் செய்யணும் இதனால் தான் சாதாரணமாக நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்க சரீரம் அது சரின்றி எச்செயல் செய்தாலும் மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கிய நிலை உன் வாழ்வின் நிலை சில பசங்கள் பண்ணுற தப்பு இதுதான் உங்கள் அறிவுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மேதையும் தோத்துருவான் ஆனால் உங்கள் அறிவை வெளிப்படுத்துகிற தன்மை உடம்பு இருந்தால் தான் முடியும் எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க அவனோட சீதை ஆன்சர்ஸ் ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னாலே மட்டமாக பேசுகிற கும்பல் ஜாஸ்தி ஆகிடுச்சி சத்தியமாக கிடையாது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாழ்கிறேன் இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை உண்மாதானே நல்லா கவனிங்க நீங்கள் எதார்த்தமாக புரிஞ்சிக்கணும் நீங்கள் இதை இப்போ நீங்கள் தட்டினதோடு இல்லாமல் நீங்கள் செய்யணும் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன குருஜி நல்லா படிக்கணும் நிறைய பேர் நிறைய பேசுவாங்க யூ ஷுட் ஹேவ் அவ பர்பஸ் லைஃப்பில் சாதி அதெல்லாம் ஒன்று கொசு சாதிக்கிறதுக்காக பிறந்துச்சு எருமாடு சாதிக்க பிறந்து நிம்மதியாக வாயில்ல நீ சாதனை செய்கிறியோ இல்லையோ உன் பிரச்சனை அது உன் பிரச்சனை அது உன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் நீலாம் சாதனையை தேடி போ தேவையில்லை நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சால் சாதனை உன்னை தேர்வு செய்யும் சத்தியமாய் செய்யும் அதுக்கு எங்ஸ்டர்ஸ் இதை புரிஞ்சிக்கணும் என்ன புரிஞ்சிக்கணும் தேகம் கொண்ட மனிதனாய் இந்த மண்ணில் இருக்கும் வரை உன் சரீரத்தின் ஆனந்தமும் ஆரோக்கியமும் உன்னிடம் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சிறப்பான பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்கள் செய் அப்போதே நீ செய்யும் காரியங்களில் வீரியமும் விசேஷமும் விருச்சகமும் தானே அமைந்திருக்கும் கடவுள் உனக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரியாது எனக்கு ஆனால் உடம்பை கொடுத்துருக்காரு இந்த உடம்பை நீ பாதுகாக்க தேவையில்லை ஆனால் ஸ்பாயில் பண்ணக்கூடாது இந்த ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் கிவன் டு யூ ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் வாட் கிவன் டு யூ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி விச் இஸ் கிவன் ஒன்லி டு யூ தேகம் கொண்ட மனிதனாய் இந்த மண்ணில் இருக்கும் வரை உன் சரீரத்தின் ஆனந்தமும் ஆரோக்கியமும் உன்னிடம் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சிறப்பான பொறுப்பு நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா நீங்கள் என்ன பண்ணுவோம் அதனால் நான் வந்து எது பண்ணுறீங்களோ இல்லையா டெய்லியும் ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுருங்க அதுக்கப்புறமா ஏதாவது நல்ல காரியம் தானே செய்ய தோணும் ஏஞ்ச உடனே ஒன்றுமே இல்லாத பார்க்காத மூஞ்ச ஃபேஸ்புக்கில் பார்க்குறது சாப்பிடாத பிரியாணிக்கு ஆயிரம் லைக்ஸ் கொடுக்கறது இல்லைனா எல்லாமே டவுனு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் பார்க்குறது இதெல்லாம் போயிடணும் ஏன்னா உங்களை வச்சு தான் உலகமே ஏமாத்துது இந்தியாவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் இன்ஃபேக்ட் டு பி வெரி ப்ரிசைஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் உலகத்துக்கே நம்ம ஒரு பெரிய சவால் ஏன்னா யுவர் அவர் பாப்புலேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இஸ் மோர் ஹையர் தென் த பாப்புலேஷன் ஆஃப் என்டையர் அமெரிக்கா திஸ் இஸ் ஃபேக்ட் இதுதான் நான் ஆன்மீகமாக கருதுறேன் இப்போயே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை வச்சு நம்ம நம்ம என்ன பண்ணலாம் முன்னேறலாம் இல்லை வீணாக போகலாம் எப்படி குறித்து இவ்வளோ பேர் இருக்குமே ஹியூமன் ஹியூமன் ரிசோர்ஸ்னு தப்பான வார்த்தை அது நம்மளால் மனித இனம் தான் மனித வளமாக மாறணும் ஹெல்த் இல்லைனா ஆர் நாட் ரிசோர்ஸ் யூ ஆர் அ ரெசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் ஒத்துக்குறீங்க நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சுங்களா அந்த நிலமைக்கு சாப்பாடு விட்டுறதுக்காக அந்த ஆயா கதை சொல் அந்த மாதிரி ஒன்று சொல்லி முடிக்க மாட்டேன் இப்போ நித்திய கர்மாவால் வந்து நிற்கிறோம் நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் டே நம்ம வேலை எதுவுமே கிடையாதுடா இது நித்தியகர்மாண்ணா நான் கண்டிப்பாக இதை செஞ்சாகணுமா என்னடா ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸ் ஆஃப் அனர் எக்ஸசைஸ் ஆஃப் அன் அவர் என்னை பற்றி நானே ஏதாவது பெருமையாக நினச்சிக்கணுமாடா இல்லை எனக்கு பிடிச்ச வேலையை செய்யணுமா பாதிப்பு இல்லாமல் ஒரு கடலை போய் கடைசியாக இங்கே கடலுக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வாரத்தில் கடலுக்கு போனவங்க யாராவது இருக்கீங்களா கடல் இந்த ஊரில் போன வாரம் இருந்துச்சா இல்லையா ஏன் போகல ஏன்னா அங்கே என்ட்ரி ஃப்ரீ அதுவே ரூபாய் டிக்கெட் போட்டு இன்னும் ஒரு வருஷத்தில் விற்பான் அப்போ அடிச்சு பிடிச்சி போய் அப்படியே ஒரு இடத்துல நின்று கடலை பார்த்து வருவீங்க ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தது கடல் இல்லை பத்தாயிரரூபா மதிப்புள்ள கடல் கடைசியாக இன்றைக்கி வானத்தை பார்த்தவங்க எத்தனை பேர் கை கைத்துக்கணும் பரவாயில்ல மழை பெய்யதான்னு பார்த்தீங்களா உண்மை தானே நீ வானத்தை பார்க்கல மழை பெய் தான் பார்த்தேன் தப்பு இல்லை ஏதோ பார்த்தீங்கல்ல இப்போ மற்றவங்களாம் ஏன் பார்க்கல ஏன்னா அதுக்கு என்ட்ரி ஃப்ரீ டோன்ட் டேக் மீ ராங் எல்லாமே சுலபமாக கிடைக்கிறதால அதோட மதிப்பு நீங்கள் வந்து குறைச்சி இடம் போடக்கூடாது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சிருச்சு அதை மதிக்கிறது தான் நீங்கள் கருமாவை மாற்றுறதுக்கான முதல் நிலை கெனக்கிட்ட எஸ் தேங்க்யூ ஸோ மச் அகம் பிரம்மாஷ் கடவுள் உங்களை சத்தியமாக காப்பாற்ற மாட்டார் ஏன்னா அவர் உங்களுக்கு பிரச்சனைன்ற விஷயமே தரமாட்டார் பசியும் பிணியும் சூழ்ந்தழுத்தும் நேரத்தில் மனமது தர்மத்தை தானே நாடி செல்லும் கருமாறி உருமாறி செல்லும் முன்னே நெறி மாறாமல் இருக்க விதி செய்யும் அறிவியல் ஆன்மீகம் அப்போ ஈகோ இருக்குன்னா நீங்கள் உயர்ந்தவன் நீங்கள் ஒன்றும் நம்பலை இல்லை உயர்ந்த நிலைக்கு போகல இன்றைக்கி அதை முடிச்சிடணும் ஈகோ இருக்கதை ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்கிறேன் எதிர்பார்ப்பு தான் நம்மளுடைய உயிர் உடைய இருப்பே பணம் ரொம்ப அவசியம் குணமோடு சேர்ந்த பணம் சாதனை செய்யும் அவ்வளோதான் இனி எல்லாம் சுகமே என்ற உணர்ந்த மனமே நிகழும் காலத்தில் நிம்மதி பெறுமே சிவனின்றி சரீரம் இயங்க சாத்தியமில்லை சரீரமின்றி சிவனை உணர சாத்தியமில்லை நீ யாரை மதிக்கிறியோ இல்லை உண்மைய உன்னை நீ மதிக்க ஆரம்பித்தா நீ எதிர்பார்க்காத நன்மையும் மேன்மையும் உன்னை தானே நாடி வரும் ஏன்னா கடவுளுக்கு நீ செய்கிற ஒரே ஆராதனை அர்ச்சனை பிரார்த்தனை என்ன தெரியுமா உன்னை நீ மதிக்கிறது தான்